பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற காற்றாடி விடும் திருவிழாவில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இரண்டு ஆண்டுகளாக கொரோனா தாக்கத்தால் வெளியில் வர முடியாமல் இருந்த சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் விதமாக புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாகவும் புதுச்சேரி அரசு 4 நாட்கள் நடைபெறும் கடற்கரை திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இவ்விழாவை காண புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் கடற்கரை திருவிழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் காற்றாடி விடும் திருவிழா வெகு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மன அழுத்தத்தை போக்கும் வகையில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு விதமாக காற்றாடிகள் விட்டு மகிழ்ந்தனர். இது ஒருபுறம் நடைபெற்ற நிலையில் கடற்கரை வாயிலில் போட்டிகளும் நடைபெற்றது. இது ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டிகள் தொடர் விடுமுறையை கழிக்க புதுச்சேரி வந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் உள்ள பிரபலமான 4 முக்கிய கடற்கரைகளில் சுற்றுலாவினரை கவரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு புதுச்சேரி சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.